ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லை மாடி தோட்டத்தில் கொரோனா கஷாய மருந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது கொரோனா வராமல் இருக்க நம்ம இந்த கஷாய பவுடர் சாப்பிட்டோம்னா கொரோனா வராது. சுக்கு பட்டை, இது வந்து சுருள் பட்டை, அதிமதுரம், கிராம்பு, ஏலக்காய், திப்பிலி, திப்பிலி வந்து ரொம்ப நல்லது, ஓமம், மல்லி. இப்போது நம்ம ஆட்டு உரலில் போட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து நம்ம இடிச்சுக்க போகிறோம். உலக்காலை இடிக்கிறோம். இது நீங்கள் தேவைன்னா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஆட்டு உரலில் போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் நல்லா கோர்ஸாக உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். இந்த பவுடர் என்ன பண்ணும், எல்லா மருந்தும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த பவுடர் போட்டு டெய்லி நம்ம ஒரு கஷாயமோ இல்லை ஒரு சுக்கு காஃபி மாதிரியோ கருப்பட்டி காஃபி மாதிரியோ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நுரையீரலை நல்லா கிளென்ஸ் பண்ணும். லங்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வைரஸ் என்ன வந்தாலும் அது உடனடியாக சரியாக போயிடும். அதனால் டெய்லி இந்த பவுடர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனாவே வராது. நம்ம வீட்டில் தயார் பண்ணுறதுங்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மருந்து போட்டாலுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. இப்படி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக தனித்தனியாக நல்லா இது பண்ணி குத்தி வச்சுக்கோங்க. இந்த பொடியினால் உங்களுக்கு சளி தொந்தரவே வரவே வராது. எப்போதுமே நீங்கள் இது குடிக்கலாம். கொரோனா வந்தாலும் வராட்டியும் இந்த இதை குடிச்சிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லாமே நல்லா கோர்ஸாக பொடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் பொடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கஷாயம் போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த மருந்தும் நல்ல பலனளிக்கும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்காமல் இந்த மாதிரி கோர்ஸாகவே நீங்கள் இடிச்சுக்கோங்க. கஷாய பொடி ரெடி. இல்லை இப்போ நம்ம கஷாய பவுடர் காஃபி போட்டு வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 4 டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் கஷாய பவுடர் போட்டு 100 கிராம் கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு சுக்கு காஃபி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். டெய்லி நீங்கள் இந்த கருப்பட்டி போட்டு சுக்கு காஃபி குடிக்கலாம். கருப்பட்டியும் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரையை